வழக்கமாக ஊழல் வழக்கில் அரசியல்வாதிகள் மீது மட்டும்தான் நடவடிக்கை பாயும். ஆனால் ஊழல் நடக்க காரணமான அதிகாரிகள் தப்பவிடப்படுகிறார்கள் என்று பொதுவாக கூறப்படுவதுண்டு. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதான ஊழல் வழக்கிலும் அப்படி நடக்கிறதா என்ற சந்தேகம் எழுப்பப்படுகிறது. சந்தேகம் எழ காரணம் என்ன? தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தபின் லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடவடிக்கைக்கு ஆளான அமைச்சர்களில் எஸ்பி வேலுமணி முக்கியமானவர். வேலுமணி தொடர்புடைய வழக்கில் 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட மேலும் 12 அரசு அதிகாரிகளை குற்றவாளியாக சேர்க்க அனுமதி கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசுக்கு கடந்த நவம்பர் மாதம் கடிதம் எழுதியுள்ளது. ஒப்பந்ததாரர்களுடன் கைகோர்த்து கொண்டு விதிகளை வளைத்து அரசுக்கு மொத்தமாக 98 கோடி ரூபாய் வரை நட்டம் ஏற்படும் வகையில் செயல்பட்டார்கள் என்பது இக்கடிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அதிகாரிகள் சிக்கியது எப்படி? ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணியின் கட்டுப்பாட்டில்தான் சென்னை கோவை மாநகராட்சிகள் இருந்தன. இந்த 2 மாநகராட்சிகளில் செய்யப்பட்ட சாலை பணிகள், செவிலியர்கள் நியமனம், கட்டுப்பாட்டு மையம் அமைத்தல், துப்புரவு பணிகள் ஆகியவற்றில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 7வது மண்டலத்தில் 7 பேருந்து சாலைகள் அமைக்க 21.42 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் எஸ்பி பில்டர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட வேலை பகுதியை விட அதிக பரப்பில் வேலை செய்தது, நிர்ணயம் செய்யப்பட்டதை விட மூலப்பொருட்களுக்கு அதிக விலை கொடுத்தது போன்ற முறைகேடுகள் இந்த ஒப்பந்தத்தில் நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. ஒப்பந்தம் எடுத்த எஸ்பி பில்டர்ஸ் நிறுவனத்திற்கு அதிக லாபம் கிடைக்கும் வகையில் அதிகாரிகள் செயல்பட்டார்கள் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஒப்பந்தமே கோரப்படாமல் விதிகளை பின்பற்றாமல் மேலும் 6 சாலை அமைக்கும் பணி அதே எஸ்பி பில்டர்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகளால் சென்னை மாநகராட்சிக்கு 2.76 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் துணை ஆணையராக இருந்த கந்தசாமி ஐஏஎஸ், மாநகராட்சி அதிகாரிகள் புகழேந்தி, நந்தகுமார், செந்தில் நாதன் ஆகியோர் இந்த முறைகேடுகள் நடக்க காரணமானவர்கள் என்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. அடுத்த முறைகேடு தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சிக்கு 302 செவிலியர்களை பணிக்கு அமர்த்தியதில் முறைகேடுகள் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. செவிலியர்களை பணிக்கு அமர்த்தும் ஒப்பந்தத்தை வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற நிறுவனத்திற்கு அரசு அதிகாரிகள் விதிகளுக்கு புறம்பாக வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு செவிலியருக்கு மாதம் 1 நிர்வாக செலவு 500 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனம் 2150 ரூபாயை செலவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்டதை விட 330% அதிக செலவீனம் காரணமாக 80 லட்சம் ரூபாய் சென்னை மாநகராட்சிக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் துணை ஆணையராக இருந்த மதுசூதன ரெட்டி ஐஏஎஸ் மற்றும் அதிகாரிகள் பிரகாஷ், புகழேந்தி, செந்தில் நாதன் ஆகியோர் முறைகேட்டிற்கு துணை போனதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது. 3வது முறைகேடு 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சிக்காக கட்டுப்பாட்டு மையம் அமைக்க
கேரளா ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் என்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டது. கேரளா ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வேலுமணிக்கு மிகவும் நெருங்கிய நிறுவனம் என்று கூறப்படும் கேசிபி இன்ஜினியர்ஸ் என்ற நிறுவனத்தின் பினாமி நிறுவனம் என்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், எந்த வேலையும் செய்யப்படாமல் 66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளதுதான். சென்னை மாநகராட்சியின் ஆணையராக இருந்த பிரகாஷ் ஐஏஎஸ் மற்றும் அதிகாரி புகழேந்தி ஆகியோர் இந்த முறைகேடு நடக்க உதவியிருக்கலாம் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை சந்தேகப்படுகிறது. 4வது முறைகேடு கோவை மாநகராட்சியில் ஓட்டுநர் துப்புரவு பணியாளர்களை பணிக்கு அமர்த்தியது மற்றும் வாகனங்களை ஈடுபடுத்துவது தொடர்பான ஒப்பந்தம். கோவை மாநகராட்சியில் 2010-11 குப்பை அள்ளும் ஒப்பந்தம் ஸ்ரீ ராஜகணபதி டிரேடர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு 1 கிலோமீட்டர் பரப்பிற்கு 38 ரூபாய் 2 காசுகள் என ஒதுக்கப்பட்டது. அதுவே 2011-12 இரண்டு ஒப்பந்ததாரர்களுக்கு இப்பணி ஒதுக்கப்பட்டது. எம்எஸ் இன்ஜினியர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 72 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அதே ஆண்டில் 2வது ஒப்பந்ததாரராக சந்திர பிரகாஷின் கேசிபி இன்ஜினியர்ஸ் நிறுவனத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 78 ரூபாயாக அதிகரித்து ஒதுக்கப்பட்டது. 2012-13 அதே இரண்டு ஒப்பந்ததாரர்கள் அதே நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து பணிகளை செய்து வந்தனர். 2013-14 1வது ஒப்பந்ததாரர் எம்எஸ் இன்ஜினியர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 129 ரூபாய் என்ற அடிப்படையில் தொகை ஒதுக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் 2வது ஒப்பந்ததாரராக சந்திர பிரகாஷின் கேசிபி இன்ஜினியர்ஸ் நிறுவனத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 132 ரூபாயாக அதிகரித்து ஒதுக்கப்பட்டது. 2014-15 முதல் ஒப்பந்ததாரரான சந்திர பிரகாஷின் கேசிபி இன்ஜினியர்ஸ் நிறுவனத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 180 ரூபாயாக அதிகரித்து ஒதுக்கப்பட்டது. அதே நேரத்தில் 2வது ஒப்பந்ததாரராக வரதன் இன்ஃப்ரா நிறுவனத்திற்கும் 1 கிலோமீட்டருக்கு 180 ரூபாயாக உயர்த்தி ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 2014 புள்ளி விவரங்களின்படி அரசின் தர நிர்ணய விலை 1 கிலோமீட்டருக்கு ₹113 தான் என்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. 2015 தொடங்கி 2017 வரை சந்திர பிரகாஷின் கேசிபி இன்ஜினியர்ஸ் நிறுவனத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 180 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. அதுவே 2017-18 சந்திர பிரகாஷின் கேசிபி இன்ஜினியர்ஸ் நிறுவனம் 1 கிலோமீட்டருக்கு 198 ரூபாயாக அதிகரித்து தொகையை பெற்றது. 2019-20 அதே நிறுவனம் 1 கிலோமீட்டருக்கு 176 ரூபாயாக குறைத்து ஒப்பந்தம் பெற்றது. 2020-21 என்எம்எஸ் நிறுவனம் 1 கிலோமீட்டர் 165 ரூபாயாக திடீரென குறைத்து ஒப்பந்தம் பெற்றுள்ளது. ஆக 2014 தொடங்கி 2020 வரை, அதாவது 6 ஆண்டுகளில் குப்பை அள்ளியதில் கோவை மாநகராட்சிக்கு 25.28 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது. கோவை மாநகராட்சியின் ஆணையராக இருந்த விஜய கார்த்திகேயன், அதிகாரிகள் காந்திமதி, அனிதா ஜோசப்பின், ரவி கண்ணன், ரமேஷ் சரவணகுமார் ஆகியோர் முறைகேட்டிற்கு உடந்தை என்று லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மேற்சொன்ன முறைகேடுகளால் தமிழக அரசுக்கு மொத்தமாக 96.75 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக வந்து உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது என்ன, நம்மளுடைய வழக்கில் அப்படின்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டதாகிவிட்டது. அதனால் அடுத்ததாக குற்றப்பத்திரிகை 10 வார காலத்திற்குள்
இவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு நீதிபதி ஆர்டரும் போட்டாங்க. ஆனால் அதிலிருந்து நவம்பர் மாதம் போட்ட ஆர்டர் அதிலிருந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 மாத காலம் ஆகிவிட்டது. இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கான முக்கியமான தாமதம் என்ன என்று இன்று வெளிவந்துள்ளது. அதற்கு முக்கியமான தாமதமாக இருப்பது இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு என்பதால் மிக முக்கியமாக இந்த டெண்டர் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள், ஏன்னா அவங்க தான் கையெழுத்து போடுறாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய சகோதரருக்கே டெண்டர் போயிருக்கு. இதில் இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால், ஊழல் குற்றச்சாட்டு குறித்து நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறை கடிதம் எழுதினால் அதிகபட்சம் 4 மாதங்களுக்குள் அரசு முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் அரசுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கடிதம் எழுதி 8 மாதங்களாகியும் அரசு முடிவெடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைஸ் தலைவராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அவர்கள் 8 மாத காலமாக இதற்கு ஏன் அப்ரூவல் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல என்பது பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் இதனால் தான் இன்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதான இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை இழுத்துக்கொண்டே போவதற்கான காரணமாக தெரிகிறது. அமைச்சராக இருந்தபோது வேலுமணி முறைகேடாக பணம் சேர்த்தார் என்றால் ஒப்பந்தங்களில் அவர் கையெழுத்து போடவில்லை, அதிகாரிகள் தான் முழு பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது தவறு செய்த அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த அரசு உத்தரவிடுமா?